ஒரு மனிதன் விசேஷமாக ஒரு ஆவிக்குரிய மனிதர்கள் ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்தவ பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கிறது என்பது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்க மகிழ்ச்சியா இருக்கிறது என்பது ரொம்ப முக்கியமான விஷயங்க நீங்க பலத்தோட இருக்கிறது முக்கியமான விஷயம் இல்லையா அப்ப நீங்க மகிழ்ச்சியா இருக்கும்போது தான் நீங்க பலத்தோட இருக்கீங்க ஸ்ட்ரெngthோட இருக்கீங்க சில பேர் சொல்றாங்க இல்லையா நல்லா சாப்பிடுறோம் நல்ல உடற்பயிற்சி எல்லாம் செய்யணும் நீங்க சாப்பிடுங்க எக்சர்சைஸ் கூட பண்ணுங்க ஆனாலும் நீங்க ஹாப்பியா இல்லனா நீங்க ஒரு வீக் பர்சனாவே நீங்க இருப்பீங்க ஒரு ஸ்ட்ரெngthை உங்களால ஃபீல் பண்ண முடியாது ஏன்னா மனதளவில் நீங்க ரொம்ப மகிழ்ச்சி இல்லாததுனால பலவீனப்பட்ட நபர்களாக இருக்கிறீர்கள் அப்படி மனதளவில் பலவீனப்படும் பொழுது உடல் அளவிலேயும் நீங்கள் பலவீன நபர்களாகவே காணப்படுகின்றீர்கள் அப்போ நீங்க சந்தோஷமா இருக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஒரு கர்த்தருடைய பிள்ளை மகிழ்ச்சியா ஹாப்பியா சந்தோஷமா இருக்கிறது என்பது ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க ஆகவேதான் வேத புஸ்தகத்துல மகிழ்ச்சியை குறித்து சந்தோஷத்தை குறித்து களிப்பை குறித்து பேரின்பத்தை குறித்து எவ்வளவு போதிக்குது தெரியுமா ஆனால் என்னமோ தெரியவில்லை பிசாசானவன் மறைத்து விட்டான் என்ன மறைச்சிட்டான்னா சந்தோஷம் மகிழ்ச்சி என்பது அது ஒரு ஆவிக்குரிய போதனை இல்லை அது ஒரு உலக பிரகாரமான போதனை அது வந்து ஒரு மாம்ச பிரகாரமான ஒரு போதனை அது வந்து சபையில் சும்மா பிரசங்கம் பண்ணுறதா இன்னைக்கு சபையில் பாருங்க சந்தோஷத்தை பற்றி பிரசங்கம் பண்ணுவாங்களான்னு கேட்டு பாருங்க விசாரிச்சு பாருங்க ரொம்ப ரொம்ப குறைவு ஆனால் எங்களுடைய சபையில் நான் அதிகமாய் பேசுவது சந்தோஷத்தின் செய்தி மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி என்பதை குறித்து சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம சர்ச்சில் 4 வாரம் தொடர்ந்து பேசின மனிதனுடைய வாழ்வின் நோக்கமே மகிழ்ச்சியாக இருப்பது தான் இன்னைக்கு கூட யூடியூப்பில் அந்த செய்திகள்லாம் இருக்குது சீரீஸ்லலாம் அந்த செய்திகள் இருக்குது 4 வாரம் தொடர்ந்து நான் பேசினேன் மனுஷனுடைய வாழ்வின் நோக்கம் லைஃப் பர்பஸே ஹாப்பினஸ் தான் மகிழ்ச்சி தான் அப்போ மகிழ்ச்சி என்பது ஏதோ ஒரு உலக பிரகாரமான ஒரு போதனை அது மாம்சக்குரிய ஒரு போதனை அது ஒரு ஆவிக்குரிய போதனை இல்லை என்பது பிசாசானவன் செய்த ஒரு தந்திரமான வேலை அப்போ பிசாசானவன் தந்திரமாக தேவ பிள்ளைகள் மகிழ்ச்சியா இருக்கக்கூடாது சந்தோஷமா இருக்கக்கூடாது என்று சொல்லி இப்படிப்பட்ட போதனைகள் போதிப்பதை அவன் தடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறான் நான் கர்த்தருடைய கிருபை உள்ளவரா இரக்கம் உள்ளவரா நம்ம கண்ணை திறந்து விட்டுருக்கிறாரு இன்னைக்கு இப்படிப்பட்ட விஷயத்தை நம்ம போதிக்கிறோம் நான் மீண்டும் சொல்லுகிறேன் சந்தோஷம் என்பது உலக பிரகாரமான போதனை அல்ல அது ஆவிக்குரிய போதனை ஆகவேதான் கலாத்தியரின் புஸ்தகம் 5:22 சொல்லுகிறது ஆவியின் கனியோ ஆவிக்குரிய வாழ்க்கையோ அன்பு ஃபர்ஸ்ட்ல வருது அடுத்ததே சந்தோஷம் தான் வருது மற்றதெல்லாம் அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் அப்புறம் தான் கற்பனை பிரதானமானது அன்பு இல்லையா அதுக்கு அடுத்தது என்னதுதான் ஹாப்பினஸ் சந்தோஷம் ஆனந்தம் மகிழ்ச்சி அப்போ இது வந்து உலக பிரகாரமான போதனை இல்லை இது ஆவிக்குரிய போதனை ஆவின் கனியே சந்தோஷம் நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா பலமுள்ளவர்களாக மட்டுமல்ல நீங்கள் ஆவிக்குரியவர்களாக வாழ்கின்றீர்கள் என்று அர்த்தம் சிடு சிடு மூஞ்சியோட ஒரு நகைப்பும் இல்லை முகத்துல ஒரு மலர்ச்சியும் இல்லை அது ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை நினைப்பை நினைச்சுக்கிட்டு இருக்காங்க கிடையாதுங்க இயேசு கிறிஸ்துவை பற்றி வேதத்திலே சொல்லி வைக்கப்பட்டிருக்கிறது நீதிமொழிகளின் புஸ்தகம் 8 அதிகாரத்திலே அவர் பூமியிலே மனு மக்களுடனே மகிழ்ந்திருந்தார் சந்தோஷமா வாழ்ந்திருக்கிறார் பூமியில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மக்களோடு மக்களா அது ஒரு ஆவிக்குரிய ஒரு விஷயம் பாருங்க ஆவிக்குரிய சத்தியம் பாருங்க அப்ப தேவ பிள்ளைகள் மீட்கப்பட்ட பிள்ளைகள் மகிழ்ச்சியாய் இருப்பதை பிரதானமாய் கொள்ள வேணும் ஏன்னா அதுதான் உங்களுடைய மகாபெரிய சக்தி பலன் ஆற்றல் பலன் இருந்தால் தானே எல்லாத்தையும் உங்களால் செய்ய முடியும் படிக்க முடியும் உங்களால் பணம் சம்பாதிக்க முடியும் கர்த்தருக்காக ஊழியம் செய்ய முடியும் சேவைகள் செய்ய முடியும் 4 பேருக்கு தொண்டு செய்ய முடியும் ஏன் உங்களுடைய சொந்த கடமையே உங்களுக்கு பலன் இருந்தால் தான் செய்ய முடியும் இல்லைனா பேனு படுத்துக்கிட்டு இருப்பீங்க பாருங்கள் அப்போ அந்த பவர் அந்த பலனே அந்த சக்தியே சந்தோஷத்தில் தான் இருக்குங்க ஆகவேதான் பிரசங்கி எப்படி எழுதுகிறார் பிரசங்கின் புஸ்தகம் 3 அதிகாரம் 22 வாசிக்க கேட்போம் இப்படி இருக்கிறபடியால் மனுஷன் தன் செய்கைகளில் மகிழ்ச்சியா இருக்கும் நன்மையே அல்லாமல் வேறே நன்மை இல்லை என்று கண்டேன் இதுவே அவன் பங்கு தனக்கு பின்வரும் காரியங்களை காணும்படிக்கு அவனை திரும்பி வர பண்ணுகிறவன் யார் பூமியிலே மனிதன் வாழக்கூடிய வாழ்க்கை குறித்து பிரசங்கி மிக தரமாக எழுதுகிறார்
மனுஷன் தன் செய்கைகளில் மகிழ்ச்சியாயிருக்கும் நன்மை. மகிழ்ச்சி என்பது ஒரு நல்ல விஷயம்னு சொல்றார். மகிழ்ச்சியா இருப்பது ஒரு நல்ல விஷயம், நல்ல காரியம். அப்படி இந்த உலகத்துல ஒரு மனுஷன் மகிழ்ச்சியா இருக்கிறானே, அந்த நல்ல காரியம், அந்த நல்ல விஷயம், அந்த நன்மையே இல்லாமல் வேற எதுவும் பெருசா சொல்றதுக்கு இந்த உலகத்துல எதுவுமே இல்லைங்கிறாரு. அப்ப இந்த பூமியில நீங்க மகிழ்ச்சியா ஆனந்தமா சந்தோஷமா வாழ்வது என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என் அன்பானவர்களே. அதை நீங்க புரிந்து கொள்ளணும். சில பேர் சொல்லலாம், புரிஞ்சிச்சியா, ஹாப்பியா வாழணும், சந்தோஷமா வாழணும், மகிழ்ச்சியா வாழணும்னு புரிஞ்சிடுச்சியா? ஆனா நான் சந்தோஷமா வாழணும்னா எனக்கு பிடிச்ச சில விஷயம்லாம் லைஃப்ல இருக்கணும், கிடைக்கணும், அமையணும். அப்படி இருந்தா தான் நல்லா சந்தோஷமா இருக்க முடியும். நிறைய பேர் சொல்றீங்க. சில பேர் சொல்றாங்க, எனக்கு பிடிச்ச மாதிரி வேலை கிடைச்சா நான் சந்தோஷமாயிடுவேன். யா, நான் ஒன்று சொல்லட்டுமா? பிடிச்ச மாதிரியே உங்களுக்கு வேலை கிடைச்சாலும், நீங்க எதிர்பார்த்த சம்பளமே உங்களுக்கு கிடைச்சாலும், உங்க சந்தோஷம் எவ்வளவு நாள் இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா நிறைய பேருக்கு பிடிச்ச வேலை கிடைச்சோம், பிடிச்ச சம்பளம் கிடைச்சோம், ஒரு காலத்தில் அவங்க சந்தோஷமாக இருந்தாங்க, கொஞ்ச நாள் அந்த சந்தோஷம் அவங்களுக்கு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அதே பிடிச்ச வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அதே எதிர்பார்த்த சம்பளம் தான் கிடச்சிக்கிட்டு இருக்கு, ஆனால் லைஃப்பில் அவங்களுக்கு சந்தோஷம் இல்லைங்க. சில பேர் சொல்கிறாங்க, நான் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு திருமண வாழ்க்கை, எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் அமைஞ்சால் நான் ஹாப்பி ஆயிடுவேன். எத்தனை பேருங்க பிடிச்ச மாதிரி லைஃப் பார்ட்னர் அமைஞ்சு, பிடிச்ச மாதிரி திருமண லைஃப் அமைஞ்சு கொஞ்ச நாள் இருந்துச்சுங்க அந்த சந்தோஷம். சில பேர் சொல்றாங்க, எந்த பைக் மட்டும் நான் வாங்கிட்டேன்னா, அந்த கார் மட்டும் எனக்கு கிடைச்சிருச்சுன்னா, என்ன மாதிரி ஒரு ஹாப்பியஸ்ட் பர்சன் இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. நான் சொல்லட்டுமா? அதே உங்களுக்கு பிடிச்ச பைக்கும் காரும் வந்து அதை நீங்க வாங்கி யூஸ் பண்ணி அதை உபயோகப்படுத்தும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஹாப்பி இருக்கும், சந்தோஷம் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனா அது ரொம்ப நாள் நீடிக்காதுங்க. நிறைய பேர் சொல்றாங்க, பணம் கட்டுக்கட்டா இருந்தா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். அப்படிங்களா? பணம் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் பணம் எவ்வளவு கட்டுக்கட்டா இருந்தாலும் அதுல பெரிய சந்தோஷம் இல்லைன்னு. அப்ப எதுதான் சந்தோஷத்தை கொடுக்கும் நான் சொல்லட்டுமா? இந்த உலகத்திலே ஒரு பொருள் என்னை பொருள் தான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், நபர் தான் எனக்கு சந்தோஷத்தை கொடுப்பார்கள், இதன் மூலமா தான் எனக்கு சந்தோஷம் என்று நீங்கள் எப்பொழுது எண்ணி விடுகிறீர்களோ அன்றைக்கே உங்கள் சந்தோஷத்தை நீங்கள் தொலைத்து விடுகிறீர்கள். அப்ப எதுதான் சந்தோஷம்? எது தெரியுமா சந்தோஷம்? சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும், காரியங்கள் எப்படி இருந்தாலும், எது நடந்தாலும், நடக்காவிட்டாலும், எப்படிப்பட்ட பாதகமோ சாதகமோ அமைந்தாலும், நான் தீர்மானிக்கிறேன், நான் முடிவு பண்றேன், நான் சந்தோஷமா தான் நான் இருப்பேன். அந்த எல்லைக்கு நீங்க எப்போ வரீங்களோ அப்பதான் உண்மையான சந்தோஷத்தோடு உங்களால் வாழ முடியும். சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, வாடகை வீட்டில் இருக்கிறோமே எப்படி சந்தோஷமாக இருக்கிறது? சரி, வாடகை வீட்டில் இருக்கீங்க, ரைட்டு, இப்போ அதில் என்ன என்ன தப்பு? ஏன் அதனால் சந்தோஷமாக இருக்க முடியாதா? அது வேற, இது வேற. வாடகை வீட்டில் இருந்தால் என்ன தப்பு? இருந்துட்டு போங்க, அதுக்காக இதுக்கு சந்தோஷத்தை இழக்கிறீங்க. சந்தோஷம் அந்த லைஃபு, லைஃப்பில் நீங்கள் இருக்க வேண்டிய ஒரு விஷயம். வாடகை வீட்டில் இருந்தால் சந்தோஷமாக இருங்க. நாங்கள் மட்டன் சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா? மட்டன் சாப்பிட்டா தான் சந்தோஷம். மட்டன் சாப்பிட்டாதான்ட்டு இல்லை, இப்போ மட்டன் நீங்கள் சாப்பிட்லன்றதுனால செத்து போயிட்டீங்களா? யோசித்து பாருங்க. வேலை போயிடுச்சு, எப்படி சந்தோஷமாக இருக்கிறது? வேலை போட்டோம், இப்போ இன்னும் ஆயிடுச்சு, போட்டோம், இல்லைன்னா என்ன? சந்தோஷமாக இருங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்களா, இப்படிலாம் இருக்குங்க நான் துக்கமாக இருக்குங்க, இப்படிலாம் அமைச்சா சந்தோஷமாயிருவாங்க. கிடையாது. இருந்தாலும் இல்லை என்றாலும், அமைந்தாலும் அமையா விட்டாலும், எப்படி இருந்தாலும் நான் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பேன். அந்த எல்லைக்கு நீங்க வரணும். எனக்கு பிடிச்ச மாதிரி அமைஞ்சாலும் அமையா விட்டாலும், நான் என் நிலை நான் சிரிச்ச மாதிரி தான் இருப்பேன், நான் ஆனந்தமா தான் இருப்பேன், நான் களி கூர்ந்து தான் நான் இருப்பேன். ஏனென்றால் உங்களை இன்றைக்கு சந்தோஷமாய் வைத்துக் கொள்ளக்கூடிய நபரோ காரியமோ எதுவும் கிடையாது. உங்களை நீங்களே சந்தோஷமுள்ள நபர்களாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதே வேதம் அறிவிக்கிற செய்தியாக இருக்கிறது. அது இல்லைங்க, இது இல்லைங்க, பரவாயில்ல, எது இல்லாவிட்டாலும் என்ன, உயிர் இருக்குல்ல, சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க, ஆனந்தமா இருங்க, இருப்பதில் திருப்தியுடன் நிறைவுடன் வாழ்ந்து கொண்டாட்டமாக இருங்கள். ஏன்னா அப்பதான் நீங்க பவரோட இருக்கீங்க, ஸ்ட்ரென்த்தோட இருக்கீங்க, ஹெல்த்தோட இருக்கீங்க. பிலிப்பியர்ல பாருங்க, பிலிப்பியரின் புஸ்தகம் 4 அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல்
கட்டப்பட்ட அனுபவத்தில் இருக்கிறார். அதாவது சிறைச்சாலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஜெயிலில் இருக்கிறாருங்க. ஜெயில் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. வீட்டில் எல்லா சகல வசதியோடு இருக்கும் பொழுதே ஒரு கொசு கடித்தாலே அது பெரிய போராட்டமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஜெயிலில் கொசு கடிக்கும், எறும்பு கடிக்கும், மூட்டை பூச்சி தொல்லை. அங்கே என்ன வசதி இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? உப்பு சப்பு உரப்பில்லாத கூழங்கஞ்சி ஊற்றுவாங்க. அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்காருங்க. சிறை வாழ்க்கை என்பது ஒரு கடினமான ஒரு வாழ்க்கை. ஆனால் உள்ளே உக்காந்துருக்கக்கூடிய பவுல் வெளியே இருக்கக்கூடிய சபைகளுக்கு என்ன திரும்ப எழுதுறாரு? நம்மளாக இருந்தால் என்ன திரும்ப எழுதுவோம்? நான் ஜெயிலில் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு தெரியுமா? நான் எவ்வளோ பெரிய அப்போஸ்தலன், நான் பாடுபட்டு இருக்கேன், சித்திரவாதிகளை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன், எனக்காக சபையை எழும்புங்கள், உபவாசத்து ஜபத்தை நியமியுங்கள், எனக்காக எல்லாரும் சேர்ந்து உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, நான் கஷ்டப்படுறேன், நான் இங்க வேதனைப்படுறேன், நான் வெளியே வரணும், நான் விடுதலையாக்கப்படணும், எனக்காக அழுங்க, கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுங்க, எல்லா சபையெல்லாம் சேர்ந்து எல்லாம் ஒன்னா சேர்ந்து என்னுடைய விடுதலைக்காக ஊக்கமா ஜெபிங்கன்னு எழுதுவோம் லெட்டரு. ஒரு இடத்துல கூட அவர் அப்படி எழுதல. அவர் உள்ள இருந்துகிட்டு எப்படி எழுதுறாரு? 4:4 வாசிங்க. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன்னா இதை தொடர்ச்சியாக அவர் சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்காருன்னு அர்த்தம். ஏற்கனவே நான் சொன்னல ஹாப்பியா இருங்கன்னு, இப்போ சொல்ற ஹாப்பியா இருங்க, மறுபடியும் சொல்ற ஹாப்பியா இருங்க, மறுபடியும் சொல்ற சந்தோஷமா இருங்கன்னு சபைக்கு எழுதுறாருங்க அப்போஸ்தலன். என்ன அற்புதமான ஒரு அப்போஸ்தலன் பாருங்க. உள்ள 1008 கஷ்டம் இருந்தாலும் அவர் சொல்றாரு, என் நிலை, என் நிலைப்பாடு, நான் இப்படிதான் இருப்பேன். எப்படி? சிரித்து, களி கூர்ந்து, கொண்டாட்டமா, மகிழ்ச்சியா, எது இருந்தாலும் அதை நான் ஆனந்தமா நான் பார்க்கிறேன். பைக்கில் பரவாயில்ல, சைக்கிளாச்சும் இருக்கு, அதை சைக்கிள் கூட நான் சந்தோஷமா பார்க்கிறேன். வாழ்க்கையில் ஒரு பெரிய வசதியாக தூங்குறதுக்கு பெட்ரூம் இல்லை, சிறைச்சாலை தான் இருக்குது, அந்த சிறைச்சாலை வரும் கல் தான் போட்டு வச்சுருக்கான், அந்த கல்லை கூட நான் சந்தோஷமாக படுத்து நான் தூங்குறேன். சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நபரால் தான் சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்ல முடியும். பவுல் அந்த சிறையில் கூட மகிழ்ச்சியாக இருந்து அவர் எழுதுகிறார், சந்தோஷமாக இருங்க. அப்போ பைபிள் சொல்லுது, எப்பயாச்சும் சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லலை, எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். ஆனால் நம்ம எப்பயாச்சும் தான் சந்தோஷமாக இருக்கிறோம். நீங்கள் எப்பொழுதாவது சந்தோஷமாக இருப்பதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பதற்காக அழைக்கப்பட்டவர்கள். எப்படி இருந்தாலும், என்ன ஆனாலும், எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் ஹாப்பியாக இருப்பேன், நான் சந்தோஷமாக இருப்பேன், நான் மகிழ்ச்சியாக இருப்பேன், நான் ஆனந்தமாக இருப்பேன், நான் கொண்டாட்டமாக இருப்பேன். அந்த இடத்துக்கு நீங்கள் வந்து பாருங்கள். நான் சொல்லட்டுமா? உங்கள் வாழ்வில் எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீங்கள் பலத்தோடு இருக்கிறீர்கள், நீங்கள் நலத்தோடு இருக்கிறீர்கள், நீங்கள் பெட்டரா இருக்கீங்க. ஏன்னா மகிழ்ச்சியா இருக்கும் பொழுதே நீங்க மிக வல்லமை உள்ளவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். அதைதான் வேதம் போதிக்கிறது. அப்போ உபாகமத்தின் புஸ்தகம் 28:47 ஆண்டவருடைய வார்த்தை மிக தெளிவாக சொல்லுகிறது, அவர் இந்த பூமியில நாம் அவரை சேவிக்கும் பொழுது அழுமூஞ்சியோடு, கவலைப்பட்டுக்கிட்டு, வருத்தப்பட்டுக்கிட்டு, சோகப்பட்டுக்கிட்டு அப்படி நம்ம அவரை சேவிக்கிறதுக்காக அழைக்கப்படலையா? வாசிங்க. சகலமும் பரிபூரணமாய் இருக்கையில் நீ மன மகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமல் போனதின் நிமித்தம். நாமோ நம்ம குடும்பமும் கர்த்தரை சேவிக்கிறோம். எப்படி சேவிக்கணும்? புலம்பலோடு, கவலையோடு, அழுகையோடு அல்ல, மகிழ்ச்சியோடு, ஆனந்தத்தோடு. பெருசா சொல்றதுக்கு இல்லை, ஆனா ஒரு நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்காருல்ல, நல்ல கையை கொடுத்துருக்காரு, காலை கொடுத்துருக்காரு, உடலை கொடுத்துருக்கிறாரு, அத்தியாவசிய தேவைகளை சந்திச்சிருக்கிறாரு. எல்லாவற்றுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி சந்தோஷமா, களிப்பா, மகிழ்ச்சியா ஆண்டவரை ஃபாலோ பண்ணுன்னு வேத புஸ்தகத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அப்படி ஃபாலோ பண்ணுங்க. எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் ஹாப்பியாக இருப்பேன், நான் கொண்டாட்டமாக இருப்பேன், நான் சந்தோஷமாக இருப்பேன். அதுதான் என்னுடைய நிலைப்பாடு, அதுதான் என்னுடைய நிலை என்ற நிலையில் வாழ்ந்து பாருங்க. நான் சொல்கிறேன், உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே மன மகிழ்ச்சியாக இருந்து பாருங்கள், உங்கள் இதயத்தின் வேண்டுதல்கள் உங்களுக்கு அருளப்படும். அப்போ எந்த நிலையிலையும் நீங்கள் பலத்தோட, ஸ்ட்ரென்த்தோட, பவராக இருக்கீங்கன்னு பைபிள் தெளிவாக போதிக்கிறது. பலத்தோடு வாழுங்கள், சந்தோஷமாக வாழுங்கள், அதுவே உங்கள் நிலையாக இருக்கட்டும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.